கொரோனா பரவலை தடுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அனைத்துக் கட்சி குழு சட்டமன்றத்தில் இடம்பெற்றுள்ள 13 கட்சிகளில் இருந்தும் தலா ஒருவருக்கு இடம் செவ்வாய்க்கிழமை முதல் தனியார் மருத்துவமனைகளுக்கு ரெம்டெசிவர் மருந்து நேரடியாக விநியோகம் ஆன்லைனில் பதிவு செய்ததும் கிடைக்கும் நோயாளிகளின் உறவினர்கள் அலைய தேவையில்லை ஆக்சிஜனை தொடர்ந்து அதனை நிரப்ப காலி சிலிண்டர்களை திரட்டும் பணி தீவிரம் 10,000 காலி சிலிண்டர்களை பெற டெண்டர் கோரியது சிப்காட் மதுரை உள்பட 3 இடங்களில் கல்லூரிகள் சுத்த மருத்துவ சிகிச்சை மையங்களாக மாற்றம் மாவட்டந்தோறும் சுத்த மருத்துவ மையங்கள் அமைக்க தமிழக அரசு நடவடிக்கை தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான கல்லூரி கொரோனா சிகிச்சை மையமாக மாற்றம் 100 படுக்கை வசதிகளுடன் செயல்படும் என்று அறிவிப்பு உருமாறிய கொரோனா வைரஸ்களையும் தடுக்கும் ஆற்றல் கோவாக்சினுக்கு உண்டு இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட வைரஸ் குறித்து அச்சம் வேண்டாம் என்கிறது புதிய ஆய்வு நீலகிரி குமரி உள்பட மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் 3வது நாளாக கனமழை பல இடங்களில் வீடுகள் இடிந்தன ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிர்கள் சேதம் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு மழை நீடிக்கும் கன்னியாகுமரி நீலகிரி மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அமைச்சர்கள் நேரில் ஆய்வு அதிதீவிர புயலாக வலுப்பெற்ற டவ்தே புயல் கோவாவை கடந்து குஜராத் நோக்கி நகர்கிறது போர்பந்தர் அருகே நாளை மறுநாள் அதிகாலையில் கரையை கடக்க வாய்ப்பு டவ்தே புயலால் கேரளாவில் கனமழை கடல் கொந்தளிப்பு கோழிக்கோடு உள்ளிட்ட இடங்களில் வீடுகள் இடிந்ததால் மக்கள் அவதி ஹரியானாவில் கொரோனா சிகிச்சை மையத்தை திறக்கச் சென்ற முதல்வர் மனோகர்லால் கட்டருக்கு எதிராக விவசாயிகள் போராட்டம் காவல்துறையினர் தடியடி கண்ணீர் புகை குண்டு வீச்சு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க